தென்மேற்கு பருவமழை கேரளாவில் அடுத்த 5 நாட்களுக்குள் தொடங்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அதுகுறித்து அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் மணிவண்ணன் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் மணிவண்ணன், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. இந்திய நிலப்பரப்பிற்கு நல்ல மழையை கொடுக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை என்பது இன்னும் 5 நாட்கள்ல தொடங்குவதற்கான சாதகமான சூழல் இருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது கூறியிருக்கிறது. வருடந்தோறும் தென்மேற்கு பருவமழை ஜூன் 1 முதல் வாரத்தில் கேரளாவில் தொடங்குவது வழக்கம். கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஜூன் 8 தேதி வாக்குல கேரளாவில தென்மேற்கு பருவமழை தொடங்கிய நிலையில இந்த ஆண்டு முன்கூட்டியே தொடங்குவதற்கான ஒரு சாதகமான சூழலானது நிலவி கொண்டிருக்கிறது. இந்த பருவமழை காலத்தில் தான் கேரளா, கர்நாடகா, அதே போல மகாராஷ்டிரா, கோவா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் நல்ல மழையானது கிடைக்கும். அரபிக்கடல்ல பெரிய நிகழ்வுகள் எல்லாம் உருவாகி அந்த மழை பொழிவு இந்த அனைத்து மாநிலத்திற்கும் கிடைக்கும். அதே போல காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் இந்த காலகட்டத்தில் தான் நல்ல மழையானது கிடைக்கும். குறிப்பாக கே கிருஷ்ணராஜசாகர் அணை, ஏமாவதி, ஏரங்கி அணைக்கட்டு பகுதி உள்ளிட்ட அணைக்கட்டு பகுதிகளுக்கும் இந்த காலகட்டத்தில், தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் ஒரு நல்ல மழையானது கிடைக்கும். குறிப்பாக கேரளாவின் தெற்கு முனையாக இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்தில் இருந்து வடக்கு முனையாக இருக்கக்கூடிய காசர்கோடு வரை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுக்கும் இந்த பருவமழை காலத்தில் நல்ல மழை கிடைக்கும். அதே போல தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள், கணவாய் பகுதிகள், ஆரியங்காவு, ஆரல் வாழ்மொழி உள்ளிட்ட கணவாய் பகுதிகளுக்கும் இந்த தென்மேற்கு பருவமழையின் காலகட்டத்தில் பெரிய மலை முகடுகள் நடுவே கணவாய் இருப்பதனால் நல்ல மழை என்பது இந்த நிலையில் தான் தற்போது 5 நாட்கள் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான ஒரு சாதகமான சூழல் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி மணிவண்ணன்.